வேதத்தில் மார்க்கு சுவிசேஷம் அதில் 9வது அதிகாரத்தை எடுங்க, எல்லாருமே எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை, ஒரு வாலிப மகனை அழைத்து கொண்டு இயேசுகிட்ட வராரு. இயேசுகிட்ட வந்து சொல்கிறாரு, இயேசுவே என் பையனை என்ன போட்டிருக்கு 9:22 பாருங்கள், இவனை கொல்லும்படிக்கு அந்த பிசாசு என்ன செய்தான், அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. இயேசு கேட்குறாரு, அப்பா உன் பையனுக்கு எப்பையிலேருந்து இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சிறு வயது முதற்கொண்டே, என் பிள்ளை சின்னவனாக இருக்கிறதுலேருந்து பிசாசு என்ன செய்தான், எல்லாரும் சொல்லுங்கள், அவனை கொல்லும்படிக்கு தீயிலையும் தண்ணீரிலையும் அநேகம் தரம் தள்ளிட்டு. ஆனால் கொன்னுச்சா, புரிந்து கொள்ளுங்க, பிசாசு தள்ளலாம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா தான் கொல்ல முடியும். சார் அநேகம் தரம் தள்ளிட்டு, அநேக தரம் ஒரே பிரச்சனையில் பிசாசு நம்மளை தள்ளலாம், நம்மளை கொல்லும்படிக்கு, நம்மளுடைய அட்ரஸ் இல்லாமல் ஆக்கும்படி அநேகம் தரம் பிசாசு அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி நம்மளை தள்ளினாலும் தெய்வம் ஒப்பு கொடுத்தால் ஒழிய நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட பிசாசு தொட முடியாது.